பரமேஸ்வரா நீ நியாயமான ஆள் இல்லை அப்படிங்கிறார். என்ன நியாயமான ஆள் இல்லை, நீ வந்து இந்த அந்த ராஜா வந்து நீ வந்து அங்கே மண்ணை எடுத்து அணை கட்டாமல் கூத்தாடிண்டு அங்கே இருக்கிறவர்களையும் வேலை செய்யாமல் விடாமல் பண்ணின பொழுது உன்னை ராஜா அடித்தா, அந்த அடி எல்லார் முதுகுலையும் விழுந்தது, ராஜா முதுகு விழ்பட அந்த அடி விழுந்தது. ஆனால் அந்த கிழவி உனக்கு புட்டு கொடுத்தாலே நீ சாப்பிட்டியே, எங்கள் நாக்கெல்லாம் திதிக்கலையே அப்படிங்கிறார். புட்டுனுடைய சுவை மட்டும் உனக்கு அடி எங்க எல்லாம் இருக்குமா, நீ நியாயமான ஆள் இல்லை அப்படிங்கிறார் நீலகண்ட தீட்சிதர். சிவலீலார்ணவம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அந்த மணிவாச்சகர் பகவான் எப்படி தடுத்து ஆட்கொண்டான் அப்படின்னா, அவர் கோவிலை பிரதட்சிணம் பண்ணினார், குருவா வந்தான், உபதேசம் பண்ணினார், ஏத்துண்டார். அதனாலே அது சமாதானமான வழி, சுலபமா போயிடுத்து பகவான் அவருக்கு தடுத்து ஆட்கொள்றதுக்கு. கடைசியா சிவபுராணம் பாடினார், நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அழகானது மணிவாச்சகர் பாடின அந்த திருவாச்சகம் இருக்கே, திருவாச்சகத்திற்கு உருகாதார் ஒரு வாச்சகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவார். வள்ளலார் நிறைய அருட்பா பாடியிருக்கார் இல்லையா, அவர் அந்த அருட்பாவலெல்லாம் அவருக்கு அவருடைய பாடல்களுடைய ஒரு சாயல், அதை பார்க்கும் பொழுது அவருக்கு மணிவாச்சக பெருமான் மேலே அத்தகைய ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கு அப்படின்னு தெரியறது. வள்ளலார் அதை சொல்லும் பொழுதும் சொல்றார், வான் கலந்த மாணிக்க வாச்சக நின் வாச்சகத்தை நான் கலந்து பருகுங்கால் நற் கருப்பஞ்சாற்றி நிலே தேன் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து தெவிட்டாமல் இனிப்பதுவே. வள்ளலார் மணிவாச்சக பெருமான் மேலே பாடின ஒரு பாடல். அதனாலே மணிவாச்சகர் அந்த கோவிலில் வந்து திருப்பணி பண்ணினார். ராஜா வந்து குதிரை வாங்குறதுக்கு கொடுத்த பணத்தெல்லாம் ராஜா அவரை சிறைச்சாலையில் போட்டான். குதிரை வந்தது, நரியா மாறித்து வெள்ளம் வந்தது. அப்புறம் மணிவாச்சகருடைய பக்தியை தெரிஞ்சுண்டு, பகவான் அவருக்கு பண்ணின அனுகிரகத்தை தெரிஞ்சுண்டு, அவர் சுதந்திரமாக எப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போய் பகவானை பாடினார். சிதம்பரத்தில் வந்து அழகாக சிவபுராணம் பாடினார். சிதம்பரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தினுடைய ஒரு பெருமையை பார்த்தா, இந்த நடராஜருடைய கோவிலில் போகும்பொழுது நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலையும் திருவானைக்காவல் போனால் ஜலகண்டேஸ்வரர், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆணைக்காவலில் ஜம்புகேஸ்வரர் இருக்கார் இல்லையா, அந்த ஜம்புகேஸ்வரருடைய கர்ப்பகிரகத்தில் பார்த்தா அந்த சிவலிங்கத்து கீழே தண்ணி வந்துட்டே இருக்கும், ஜலம். காளஹஸ்தி வாயு க்ஷேத்திரம், திருவண்ணாமலை அக்னி க்ஷேத்திரம், காஞ்சிபுரம் பிருத்திவி, அது மாதிரி சிதம்பரம் அப்படிங்கிறது ஆகாச க்ஷேத்திரம். சிதம்பரத்தில் நடராஜருக்கு பக்கத்தில் ஒரு சிவகாம சுந்தரி, தனியாக ஒரு சிவகாம சுந்தரி, பள்ளி அறையில் ஒரு சிவகாம சுந்தரி, இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி. அங்கே என்ன பண்ணியிருக்கா, மேலே அந்த கோபுரங்கள் பார்த்தா தங்க கோபுரம் 9 இருக்கும், 5 படிக்கட்டு, இதில் என்னென்ன பஞ்சமய கோசம், நவத்வாரங்கள், ஒரு கூரை வேஞ்சிருக்கா இல்லையா, அந்த கூரையிலெல்லாம் எப்படி கணக்கு, அதில் இருக்கக்கூடிய ஆணி, அதில் இருக்கக்கூடிய இலை, அதெல்லாம் அதில் இருக்கக்கூடியதெல்லாம் மனிதனுடைய உடம்பில் எவ்வளவு எலும்பு இருக்குது, எவ்வளவு மூட்டு இருக்குது, எவ்வளவு நாடி நரம்புகள் இருக்குது, அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அந்த கூரையானது வேயப்பட்டிருக்கு. உடலுடைய தத்துவமே அந்த நடராஜருடைய கோவிலாக இருக்குது, அப்படி அமைச்சிருக்கா அந்த சபையை. அங்கே நடராஜர் ஆடிண்டே இருக்கார், நம்ம ஹிருதயம் ஆடுறது, உள்ளுக்குள்ள ஆத்மா அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம். சில பேர் ஆத்மாங்கிறதே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறவா இருக்கா, அதுதான் ரகசியம். இருக்குங்கிறவாளுக்கு இருக்குது, இல்லைங்கிறவாளுக்கு இல்லை, புரியாத ரகசியம். அழகாக வச்சுருக்கா சிதம்பரத்தில். இன்றைக்கு அந்த நடராஜருக்கு என்ன அப்படின்னா, மேலிருந்து அந்த தீட்சிதர்கள்லாம் அந்த நடராஜருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவா, அவர் கையை அப்படி வச்சுட்டுருக்காருல, அந்த பால் அப்படியே அந்த கையில் வந்து விழும், கையில் விழுந்து விழுந்ததுன்னா அவர் காலை தூக்கிட்டு இருக்காரே அந்த காலில் வந்து விழும், காலில் விழுந்து அவருடைய காலடியில் யமன் படுத்துன்னு இருக்கான், அந்த தலையில் வந்து விழும் அந்த பால், அப்படி அழகாக இருக்குது அந்த ஆனந்த தாண்டவம். கவனித்து பார்த்தா தெரியும், ஆனந்த தாண்டவம் பண்ணக்கூடிய அந்த நடராஜருடைய சன்னிதானத்தில் வந்து தான் சிவபுராணம் பாடினார். சிவபுராணம் பாடி அந்த சிவபுராணத்துக்கு நடராஜருடைய கையெழுத்தை கேட்டார், கைச்சாந்துன்னு பேர், சிவபெருமானும் அதற்கு கையெழுத்து போட்டு கொடுத்தார். சேக்கிழார் பெரிய புராணம் எழுதும் பொழுது அந்த பெரிய புராணத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, சேக்கிழார் பிறந்ததோ மதராஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூர், அதுதான் அவர் பிறந்த ஊர். ஆனால் இந்த நாயன்மார்களுடைய பெருமையெல்லாம் எடுத்து எழுதணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது பெரிய புராணம் அப்படின்னு பேர் வச்சார். இந்த பெரிய புராணத்தை எப்படி ஆரம்பிக்கிறது,
சிதம்பரம் நடராஜருடைய சன்னிதானத்தில் நடராஜரையே பார்த்து கேட்கிறார். பெரிய புராணம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு முதல்ல எப்படி உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மெலிவேணியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் ஆரம்பிக்கிறார். உலகெல்லாம் அப்படின்னு பகவானே அடி எடுத்து கொடுத்தது பெரிய புராணத்துக்கு. நாயன்மார்கள் தொண்டர்களுடைய சரித்திரத்தை எழுதிண்டு வந்தார், அதற்கு பெரிய புராணம்னு பெயர் வச்சார். ஒவ்வொரு தன்னுடைய சிவபக்தரையும் பகவான் எப்படி தடுத்து ஆட்கொள்கிறான் அப்படிங்கிறதுல பலவிதமான வழிகள் இருக்கு. மணிவாச்சகரை சமாதானமாக பகவான் தங்கிட்ட தடுத்து ஆட்கொண்டுட்டான். சீர்காழிங்கிற ஒரு க்ஷேத்திரம், அருமையான க்ஷேத்திரம். இந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பிரம்மபுரீஸ்வரர்னு பேர், அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு திருப்புர சுந்தரி அப்படின்னு பேர். அந்த ஊரில் சிவபாத ஹிருதயர்னு திறந்தார், பரமசிவ பக்தர். அவருக்கு தான் ஞான சம்பந்தர் குழந்தையா பிறந்தார். இந்த சிவபாத ஹிருதயருக்கு நித்தியம் ஒரு பழக்கம், இன்றைக்கும் அந்த முளைப்பால் தீர்த்தம்னு பேரு அந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய குளத்துக்கு. காலத்தால பொழுது புலர்வதற்கு முன்பாக அந்த முளைப்பால் தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு நிறைய பஞ்சாட்சர ஜபம் பண்ணுவார் அந்த சிவபாத ஹிருதயர். வழக்கம் போல அவர் அன்றைக்கு கோவிலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஞானசம்பந்தருக்கு அப்ப 5 வயசு தான் ஆகிறது, அந்த குழந்தை நானும் வரேன்னு பிடிவாதம் பண்றது. காலத்தால 3 மணி, ஒரே இருட்டு. குழந்தை எவ்வளவோ சமாதானம் படுத்தி பார்க்கிறார், கேட்கல அந்த குழந்தை. அவரும் கூட வரேன் பிடிவாதம் பண்ணினதுனால அழைச்சிட்டு போனார். அந்த குழந்தைய அந்த முளைப்பால் தீர்த்தம் குளத்துல படிக்கட்டு இருக்கும் இல்லையா, அந்த படிக்கட்டுல உட்காந்து வச்சுட்டு தான் ஸ்நானம் பண்றார். ஸ்நானம் பண்ணிட்டு நெற்றியில் விபூதி தரணங்கள்லாம் பண்ணிட்டு கையில ருத்ராட்சத்தை எடுத்துட்டு நம சிவாய நம சிவாயன்னு ஜபம் பண்றார். அப்படியே அவர் ஜபம் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த குழந்தை பார்த்தது, கொஞ்ச நாள் ஏதோ ஒரு ஆசையில கிளம்பி வந்துடுத்தே தவிர அந்த குழந்தையால உட்கார முடியல, இருட்டு, யாருமே இல்லை. அவரா அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பார்க்கறது, அவரோ ஜபத்துல இருக்கார். குழந்தை கூப்பிட்டு வந்ததே அவருக்கு மறந்து போயிடுத்து. அந்த குழந்தை அந்த படிக்கட்டில் இப்படி ஓடித்து ஏதாவது விளையாடுத்து கொஞ்ச நாள் இப்படி அப்படியே பண்ணி பார்த்தது, அதுக்கு ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நாள் தூங்கிட்டு அப்புறம் விழிச்சு பார்த்தா அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுத்து. பசி கொஞ்சம் பொறுத்து பொறுத்து பார்த்து ரொம்ப பசியான உடனே அந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அழ ஆரம்பிச்சது. பசியினால இந்த குழந்தை அழ ஆரம்பிச்ச உடனே பக்கத்துல தானே அப்பா இருக்கார், ஆனா அவருடைய காதல அது விழல. அந்த கோவில் இருக்கக்கூடிய திருப்புர சுந்தரியினுடைய காதல விழுந்தது. அம்பாள் அழகா அண்ணனட நடந்து அந்த இடத்துக்கு வந்தா, தன்னுடைய ஸ்தன்ய பானத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்தான். அந்த குழந்தை பால் சாப்பிட்டு பசி ஆறினதோடு மட்டும் இல்லாம கடைவாயிலெல்லாம் அந்த பால் வழிஞ்சின்றிருந்தது. ஜபம் முடிஞ்சது, தியானம் கலைஞ்சது. அவ அப்பா வந்தார், குழந்தைய பார்க்கிறார். கடை வாயில பால் வடிகிறத பார்த்துட்டு, யாருடா உனக்கு பால் கொடுத்தா, இங்கே 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 இந்த குழந்தை தேடுறது, யாரு யார் கொடுத்தா, நான் சொல்லிட்டு போயிருக்கேன் இல்லையா, யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு. அம்மா கொடுத்தாதான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன், யார் கொடுத்தா யார்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு உடனே இந்த குழந்தை தனக்கு பால் கொடுத்தவாள் அங்கேயும் இங்கேயும் தேடுறது, யாரும் கிடைக்கல. கடைசியா அவ அப்பா பார்த்தா, இந்த குழந்தை இப்படி கேட்டா சொல்ல மாட்டான்னு கையில ஒரு பெரும்பு எடுத்து இந்த குழந்தை அடிக்க போகும்பொழுது அடிச்சிடுவாரோன்னு இருக்கும்பொழுது ரிஷபாருடனா பார்வதியும் பரமேஸ்வரனும் அப்படி காட்சி தர, இந்த குழந்தை அங்க தேவியை பார்த்து உமாவை பார்த்து சொல்றது, இவ தான் எனக்கு பால் கொடுத்தா, இந்த அம்மா தான் எனக்கு பால் கொடுத்தா பார்க்கிறார். குழந்தையினாலே அப்பாவுக்கும் சிவ தர்சனம். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் காக்க காக்க குருவருள் காக்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் காக்க காக்க குருவருள் காக்க தொடர்கிறது. குழந்தையை பார்த்த உடனே பரமேஸ்வரன் என்ன பண்றான், நான் பாடு, ஒரு காதல பரமேஸ்வரனுக்கு தோடு இருக்கு. இந்த குழந்தை பாடுன உடனே தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உளம் கவர் கல்வன் ஏடுடை மலரான் முனை நாட்பணி தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே. ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே பாடுறது. பார்த்தீங்களா, பகவானுக்கு பாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, கீர்த்தனம் தான்.
ஞான சம்பந்தர உடனே இந்த பகவான் என்ன சொல்லியிருக்கா, ஏன் ஞான சம்பந்தா உன்னுடைய பக்தினால மெச்சினேன், நீ காட்டுக்கு போய் தபஸ் பண்ணு தியானம் பண்ணு, இல்லை யார்கிட்டயாவது போய் யோகம் கத்துக்கோ சொல்லலையே, பாடு 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 பாடுங்கிறா அந்த குழந்தையும் தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவின் மதிசூடி அழகா பாடுறது. கொஞ்ச நாள்ல பக்கத்துல திருக்கோளக்கான ஒரு க்ஷேத்திரம் சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கு. அந்த காலத்துலலாம் குழந்தை நடக்க முடியலன்னா அப்பா அப்படி கழுத்துல வச்சு தூக்கிட்டு போவார். கிராமத்துல இன்றைக்கு கூட பார்க்கலாம் அப்படி அந்த குழந்தைய தூக்கிட்டு போறார் அவப்பா. அந்த ஊர்ல போய் அந்த சிவபெருமான் அன்னைக்கு ரிஷப வாகனத்துல வீதியில வரார். இந்த குழந்தை பாடுறது, கையினால தாளம் போடுறது, மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கொளோ அப்படின்னு இப்படி தாளம் போட்டு பாடுறது. பரமேஸ்வரன் பார்த்தான், நம்ம குழந்தை நம்ம பாடுறான், கையினால தாளம் படுறானே, ஒரு தங்க தாளம் பொற்தாளத்தை கையில கொண்டு போட்டான். தாளத்தோட பஜனை படினா பகவானுக்கு இன்னும் பிடிக்காது, தங்க தாளத்துல துவனி நன்னா வராது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தேவி அதை கடாட்சம் பண்ணினா அதுக்கு வெண்கல தாளத்துல வந்தா என்ன துவனி வருமோ அந்த துவனி வருது. அதனால இன்றைக்கும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தேவிக்கு ஓசை நாயகி அப்படின்னு பேரு, துணிப்பிரதான நாயகி ஓசை நாயகி அப்படின்னு பேரு. யாராவது பேச முடியாததாகா இல்லை தொண்டை சரியில்லை குரல் வரலைன்னா அந்த ஊர்ல போய் அந்த தேவியை பூஜை பண்ணி உபாசனை பண்ணினா அவர்களுக்கு சரியா போயிடுறது. ஞான சம்பந்தரை தடுத்து ஆட்கொண்டா இல்லையா, இது தான நீதி. வழிக்கு ஒழுங்க வந்துட்டார் மணிவாச்சகர், இவருக்கு பால் அப்படிங்கிறத கொடுத்து பகவான் தடுத்து ஆட்கொண்டான். அதுவும் என்னாச்சுனார், மங்கையர்கரசி அப்படிங்கிற ஒரு பக்து மதுரையில் இருக்கா, அவன் ஞான சம்பந்தரை கூப்பிட்டு அனுப்புறான். சமண மதங்கள்லாம் தழைத்தோங்கி இருக்கு, சைவ மதம் இங்க இல்லையே, அதனால நீங்க வந்து இங்க சைவ மதத்தை ஸ்தாபிக்கணும்னு இவரை கூப்பிட்டு அனுப்புறா. இவர் கிளம்புற அன்னைக்கு நாள் நட்சத்திரங்கள்லாம் சரியா இல்லை, கூட இருக்கிறவர்கள் எல்லாம் சொல்றா நீங்க பெரிய ஒரு காரியத்துக்கு போறேன், அங்க பெரிய வாதங்கள் நடக்கும் சமண மதத்துக்கும் சைவ மதத்துக்கும், அந்த வாதங்கள் எல்லாம் நீங்க ஜெயிக்கணும், கிளம்பும் பொழுது நல்ல நாள் பார்த்துட்டு போனாதானே நமக்கு வாதத்துல வெற்றி ஏற்படும் அப்படின்னு ஞான சம்பந்தர்கிட்ட சொல்லும் பொழுது அழகான ஒரு பதிகம் சொல்றார், வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்களுக்கு மிகவே கோளறு பதிப்பகம். யார் பரமேஸ்வருடைய அனுகிரகம் இருக்கோ, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டினுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்களுக்கு மிக நல்லவே, தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது அவர்களே இந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறார். கிளம்பி போன உடனே அங்கு சைவ மதத்தை ஸ்தாபிச்சார். ஞான சம்பந்தர் எங்க இருக்காரோ அவர் வீட்டுக்கு சிலர்லாம் தீ வச்சா அந்த தீயினால வந்த வெப்பு நோய் அந்த ராஜாவை தாக்கெடுத்தோ, அந்த ராஜா செய்வதறியாம திகைக்கிறா, அதுக்கு என்னென்னவோ மருந்துகள்லாம் பண்ணி பார்க்கறா, அந்த எவ்வளவு மருந்துகள் கொடுத்து பார்த்து அது சரியா ஆக மாட்டேங்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல, உடம்பெல்லாம் ஒரே எரியறது, நெருப்பு எரியற மாதிரி எரியறது, அதுக்கு என்ன மருந்து. கல்லியையும் பள்ளி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே. கீர்த்தனம் பாடீரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரே.
பக்தரையும் பாடிடும் தலத்தையும் பாவனமாக்கிடும் கீர்த்தனம் பாடீரே.